என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு ஞானம் இவருக்கு இருக்கணும். ஒரு நாள் நம்பெருமாள் அதாவது ரங்கநாதன் பட்டதை அனுப்பிச்சு ஒரு வேதாந்திய திருத்தி ஆட்கொள்ளும்படி பெருமாளே நியமித்தார். பெருமாளுடைய நியமனத்தினாலே அந்த வேதாந்தியினிடத்தில் இவர் வாதாடுவதற்காக சென்றார். அவர் ஒரு வரட்டு வேதாந்தி, அவரை பக்தி மார்க்கத்துக்கு திருத்தணும் என்பதற்காக பெருமாளே சங்கல்பிச்சாரானா அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும். இவர் புறப்பட்டு போனார். அவருக்கும் பல சிஷ்யர்கள் உண்டு. இவர் இங்கேந்து போய் வாதாடுவதற்காக வந்தேன் என்று சொல்றார். அப்பொழுதெல்லாம் வித்வான்கள் பிற வித்வான்களிடத்திலே வாதாடுவதற்கு போகிற வழக்கம். தன்னை விட மட்டமானவரிடத்துல போய் வாதாடி வந்தா தன்னுடைய பெருமை உலகத்துல பிரசித்தமா இருக்காது. தன்னை விட பெரியவனோ என்று சந்தேகப்படும்படியான ஒரு பெரிய வித்வான் இடத்துல போய் வாதாடி வெற்றியோடு வரணுமானால் அவ்வளவு தன்னம்பிக்கை தனக்கு வேணும். இப்பொழுது இருக்கிற வித்வான்கள் எல்லாம் அப்படி வாதாடுவதற்கு போகிறது இல்லை. தன்னோட யாராவது வாதாட வந்துடப் போகிறார்களே அப்படின்னு கூட பயப்படுவார்கள். அதனாலே வாக்கியார்த்த சதஸ் இல்லாதபடியே தன்னை ஒரு பெரியவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறது தற்காலம். யாராவது படிக்கிற மாணவர்களை மட்டிலும் பழக்குவதற்காக வாக்கியார்த்தம் சொல்ல விட்டுட்டு ரொம்ப பெரியவர்கள் என்று மதிப்பு பெற்றவர்கள் அதற்கு சாட்சியாக மட்டிலும் இருந்து மார்க்கு போடுறவர்களாக மட்டுமே இருப்பாளே தவிர பெரியவர்கள் உத்தரவுத்தரவு வாதாடினால்தானே வித்யார்த்திகளுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். அப்படி வாதாடுவதில்லை இப்போது. அப்பொழுதெல்லாம் சும்மா இருக்க மாட்டார். அதனாலேயே வித்வத்தை காப்பாற்றப்பட்டது. அரகுறை வித்வான் தலையெடுக்கவே முடியாது. தலையெடுக்க வேண்டாமே, பூர்ண வித்வத்து வரும் இல்லையா? அப்படி வித்யை காப்பாற்றின காலம். மேலும் இவரை பக்தி மார்க்கத்துக்கு திருத்தணும் என்று பகவானுடைய சங்கல்பத்தினாலுமே வந்திருக்கிறார். அவருடைய சிஷ்யர்கள் சிலர் உமக்கு என்ன சாஸ்திரத்திலே யோக்கியதை உண்டு என்று கேட்டுவிட்டார் பட்டரிடத்துல. உடனே பட்டர் சர்வசாஸ்திரத்திலையும் யோக்கியதை உடையவர், அந்த வேதாந்திய கூட இவர் பெரியவர், எவரிடத்துல வாதாட வந்திருக்கிறாரோ அவரை விட இவர் பெரியவர். சர்வசாஸ்திரங்களும் தனக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது எந்த சாஸ்திரத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு விட்டா ஏதாவது ஒன்றே, எனக்கு தர்க்கத்துல பழக்கம் உண்டு, எனக்கு மீமாம்சையில பழக்கம் உண்டு என்று சொல்லிட்டால் மற்ற சாஸ்திரங்கள் வராது அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்படி ஒரு சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு வாதாட வரல இவர். சர்வசாஸ்திரமும் தெரிஞ்சவராக இருக்கக்கூடிய அவர் தனக்கு இன்ன சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு விட்டாலேயே அந்த வேதாந்திக்கும் இன்ன சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு வந்துடும். அப்பொழுது நமக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும், வேதாந்திக்கு ஒரு சாஸ்திரம் தெரியாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை சொல்லி அவரை வாதாடல் அப்படின்னு நினைச்சிட்ட இவர் திடீரென்று திருநெடுந்தாண்டகம் நமக்கு வரும் என்று சொல்லு. அந்த வேதாந்தியோ அது கேள்விப்பட்டதே கிடையாது. நேத்தி கதையாச்சு உசல கிசலயம்னு சொன்னது மாதிரி திருநெடுந்தாண்டகம் நமக்கு வரும் அப்படின்னதும், ஆனால் அந்த ஒரு சொல்லிலிருந்தே அது ஒரு கவி பிரபந்தம் அப்படின்னு தெரிகிறதுனால இவருக்கு சமஸ்கிருதமே வராது போல இருக்கு. இவர் ஏதோ ஒரு தமிழ் புஸ்தகத்தை படிச்சுட்டு நம்மிடத்துல வாதத்துக்கு வந்திருக்கிறார் என்றுதான் அவர் அலட்சியமாக உட்கார்ந்து கொண்டார். அதுக்கு பிறகு இரண்டு பேருக்கும் வாதம் நடந்தது. அவர் எந்த எந்த சாஸ்திரங்களிலே எந்த எந்த விஷயங்கள் புரியாமல் இருந்தாரோ அது எல்லாவற்றையும் இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாசுரத்தினாலேயே விளக்கினார் பட்டர். அப்பொழுதுதான் தமிழ் பாட்டு என்றாலும் இது எப்படி தெரியாத மறை நிலங்கள் தெளிகிறது என்று சுவாமி வேதாந்த தேசிகர் சொன்னது போல அவரை தெளிய வச்சு ஆட்கொண்டார். அப்படி வந்தவர்தான் ஆரம்பத்தில் வேதாந்தி என்று தன்னை அபிமானிச் சென்றிருந்தவர், பிற்காலத்திலே நஞ்சியர் என்று பட்டருடைய திருவடியா ஆசிரியிச்ச மகாத்மாவாக பிற்காலத்தில் விளங்குகிறார். ஆச்சாரிய பரம்பரையிலே வரார் நஞ்சியர் அப்படிங்கிற இந்த மகான். இப்படி நஞ்சியரை ஆட்கொண்டதானே ஆச்சரியமான திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாட்டு இது. அவரை வரட்டு வேதாந்தத்திலே இருந்து திருப்பி பக்தி மார்க்கத்தில் நிலைநாட்டினதானே ஒரு பாசுரம், ஒரு ஒரு பெரிய
பரீட்சையில் ஒருவனுடைய ஞானம் எத்தகையது அப்படின்னு பார்க்கணுமானால், பாகவத சம்பிரதாயத்துல சொல்ற வழக்கம், பாகவதத்தில் உள்ள முதல் ஸ்லோகம், யாருமே இன்னைக்கு பாகவதம் சொல்றதா அந்த ஸ்லோகம் சொல்ல மாட்டான். கொள்ளாதபடியே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சே, இது மாதிரி ஸ்லோகங்களை பொறுத்து வச்சேன் இன்னைக்கு கதை சொல்லிடுவா. நான் பாகவதம் சொல்றேன் அப்படின்னு வந்தாலே ஜென்மாத்யசோன்வயாதிதரதாஸ்தார்த்தீசவிஜ்ஞஸ்வராட்டு, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லு. இதான் முதல் ஸ்லோகம். இதுக்கு நீ அர்த்தம் தெரிவித்தாலுமே பாகவதம் சொல்லுவையா மாட்டாயான்னு எனக்கு தெரியும் என்று கேட்கிற வழக்கமாம் கேரள தேசத்துல. கேரள தேசத்துல பாகவதம் தெரிஞ்சவர்கள் பண்டிதர்கள் இப்பொழுதும் அதிகம். முதல் ஸ்லோகமே பரீட்சை, வித்வான்களுக்கு பரீட்சை பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகமே. அதுபோல வித்வான்களுக்கு பரீட்சை இந்த நெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாடலே. இந்த பாடலுக்கு அவன் வியாக்கியானம் பண்ணிட்டான், ஆனால் அவன் சர்வசாஸ்திரமும் தெரிஞ்சவன் என்கிற விஷயத்திலே தடை இல்லை. அப்படி ஒரு பாடல். அப்போ இந்த பாடலை பாடின திருமங்கி மன்னனுடைய ஞானத்தை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சாமான்யமான ஒரு கள்ளக மட்டிலும் இல்லை. அவர் மயர்வத மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வாரா இருக்கிறதுனால, எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலேயே சர்வசாஸ்திரமும் தெரிஞ்சவர், அவதார புருஷர் ஆகினாலே அவர் இந்த ஒரு பாசுரத்திலே சர்வசாஸ்திரம். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.